கடலூர்ல எம்பியாக திமுக எம்பியாக இருப்பவர் டிஆர்பிஎஸ் ரமேஷ் இவருக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில பண்டூட்டி அருகே இருக்கக்கூடிய பனிக்குப்பத்துல உள்ளது இவருக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில கடந்த மாதம் 10ஆம் தேதி கோவிந்தராஜ் என்பவர் மர்மமான முறையில உயிரிழக்கிறார் அவரது இறப்பிற்கு கடலூர் எம்பி ரமேஷ் தான் காரணம் என கூறி அவரது கோவிந்தராஜனோட உறவினர்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு அடுத்து இந்த காடாம்புலூர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த விசாரணையில தொடர்ந்து அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிடுகிறது இந்த உத்தரவை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில திமுக எம்பி ரமேஷ் மற்றும் அவரது உதவியாளர் நடராஜன் உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்கின்றனர் இந்த கொலை வழக்கை தொடர்ந்து டிஆர்பிஎஸ் ரமேஷ் தவிர மற்ற 5 பேர் வந்து இந்த வழக்குல முதலாக முதல் கட்டமாக கைது செய்யப்படுகின்றனர் இதனை அடுத்து அவர் வந்து பண்ருட்டி நீதிமன்றத்துல எம்பி அதாவது கடலூர் எம்பி ரமேஷ் அவர்கள் பண்ருட்டி நீதிமன்றத்துல சரணடைகிறார் அங்கு சரணடையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தலைமதி குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி கற்பகல் அவரோட முன்னிலையில் சரணடைந்த நிலையில அவருக்கு வந்து 2 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி அவர் உத்தரவிடுகிறார் அதனைத் தொடர்ந்து இன்று கடலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும் அவர் கற்பகவல்லி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று கடலூர் குற்றவியல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் எம்பி ரமேஷ் அவர்கள் தற்போது ஆஜராயிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி சிபிசிஐடி தரப்புல 2 நாள் விசாரிக்க அவரோட சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க 2 நாட்கள் மனு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கான அனுமதி இன்னும் நீதிபதி அவர்கள் கொடுக்கவில்லை 1 நாள் என்பதற்காக தற்போது தகவல் கிடைக்கப்பட்ட சூழ்நிலையில தற்போது அதாவது சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் தீபாவிடம் நீதிபதி அவர்கள் பிரபாகரன் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் மேலும் அதாவது எம்பி ரமேஷ் அவர்களுக்கு உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கும்படியாக இருக்க வேண்டும் என ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நீதிபதி பிரபாகரன் அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வரும் என்ற சூழ்நிலையில சிபிசிஐடி தரப்புல 2 நாள் விசாரிக்க கோரியுள்ளனர் நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க